Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க நின்னுட்டு இருக்கிறோம்னா மெக்கினாக் பிரிட்ஜோட வியூ பாயிண்ட்டுக்கு தான் நின்னுட்டு இருக்கிறோம். இங்க சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடியும் உங்களுக்கு தெரியும் மெக்கினாக்கோட பிரிட்ஜை. ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஸ்பாட்ல நின்று அந்த பிரிட்ஜை நம்ம பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிரிட்ஜை பார்க்கறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்பாட்டை தேடி பிடிச்சி வந்து நின்றுக்கிட்டோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிச்சிகனோட பிரிட்ஜு. இது வந்து மிச்சிகனோட ஐகானிக் பிரிட்ஜுங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ எப்படி அந்த கோல்டன் பிரிட்ஜ் வந்து ஐகானிக் இதோ, அந்த மாதிரி மிச்சிகனோட சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் தாங்க. இந்த பிரிட்ஜ் தாங்க மிச்சிகனோட அப்பர் பெனின்சுலா அண்ட் லோயர் பெனின்சுலா ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்பர் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு, ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபராக இருக்கும் டெட்ராய்டை காட்டிலும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரி சைடு வியூ மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு வியூவில் நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். மெக்கினாக் பிரிட்ஜை நல்ல ஒரு வியூ பாயிண்டில் நம்ம பார்த்துட்டு இப்போ மிச்சிகனோட அப்னார்த்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இதுதான் இந்த ஊரோட டோல்கேட்டு. நம்ம ஊர் மாதிரியே தான் இ பாஸும் இருக்குது, கேஷ் கட்டியும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து மிச்சிகன் வியூ பாயிண்ட் பார்த்துட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்குறோம். நம்ம ஊரில் எப்படி வந்து ஒகேனக்கல்ல வந்து மீன் ஃபேமஸோ அந்த மாதிரி மெக்கினாக்கில் அப்னார்த்தில் மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படி தான் நம்ம இங்கே ஃபேமஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மீனை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். வாங்க ஹோட்டலுக்குள்ளார போய் இங்கே என்னென்ன ஃபுட்டு கிடைக்குது, எந்தெந்த ஃபிஷ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்குள்ளார போய் நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணதும் சுட சுட வந்தாச்சு. நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபிஷ் பேஸ்கட், ஷ்ரிம்ப் பேஸ்கட், அப்புறம் சிக்கன் ரேப். இந்த ஃபிஷ் பேஸ்கட் காம்போவில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பீஸ் ஒயிட் ஃபிஷ் வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் ட்ரிங்க்ஸு, அது கூடவே வந்து ஹஷ் பப்பீஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கார்னில் செய்கிற குட்டி குட்டி போண்டாஸ் வந்துருச்சு. அடுத்தது ஷ்ரிம்ப் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு பதிலில் ஷ்ரிம்ப் வந்துருந்துச்சு. அப்புறம் ஆனியன் ட்ரிங்க்ஸ்க்கு பதிலில் பொட்டேட்டோ ஃப்ரைஸு, ஆஸ் யூஷுவல் அந்த ஹஷ் பப்பீஸ் வந்துருச்சு. இந்த ரெண்டு பேஸ்கட் கூடவே சாஸ் பார்த்தீங்கன்னா டார்ட்டர் சாஸ் வந்துச்சு. யூஸ்வலாக இந்த ஃபிஷ்ஷு காம்பினேஷனுக்கு வந்து இந்த டார்ட்டர் சாஸ் வந்து இங்கே அப்னார்த்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அன்லைக் நார்மல் கெச்சப் கொடுக்காம மயனைஸில் வந்து நிறையா சீசனிங் பண்ணி இந்த டார்ட்டர் சாஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக சீ ஃபுட்டோட இந்த டார்ட்டர் சாஸ் நல்ல காம்பினேஷனாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒகேனக்கல் மாதிரின்ட்டு. ஆமாங்க, ஒகேனக்கல் மாதிரியே தாங்க. ஆப்போசிட்லேயே பீச் இருக்குது. இங்கேருந்து தாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கே பொறிச்சு தராங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம ஊரில் நல்லா மசாலாலாம் போட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் இவங்களோட ஃப்ரை வந்து கொஞ்சம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் காம்பினேஷனில் கொஞ்சம் ஷட்டிலாகவும் மைல்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச ஃபிஷ்ஷை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம கிளம்பி போன இடம் தான் இந்த கிளியர் வாட்டர் ஸ்ப்ரிங். நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனாம் இனாம்